Varuga,
அக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பரிசெயர் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிடிகளை போக்குவேன், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும், ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வருவரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று ஜெபமாலை அன்னையின் பரிந்துரைகளால் நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் நலமோடும் வளமையோடும் வாழ்வதற்கான இறைவேண்டல்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபமாலை செய்து வாழ்க்கையில் ஜெயத்தை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய சூழலை இந்த ஜெபமாலை அன்னை நமக்கு பரிந்து பேசுவாளாக. அதே வேளையில் இன்று தீபாவளி திருவிழாவை கொண்டாடுகிற நாளிலே இயேசு என்னும் ஒளியினால் நாம் ஒளிரப்பட்டு அந்த இருளை அகற்றுகின்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே வலம் வர தீபாவளி நல் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் பணியாளர்களிடம் பகைமை பாராட்டுவதும் அவர்களை எதிரிகளாக பாவிப்பதும் இன்றைக்கு நேற்றல்ல, நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுளின் இறைப்பணியாளர்களை மிரட்டுவதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் தொடக்க காலத்திலிருந்தே வரலாற்று நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி எதிர்ப்புகள் வருகிற போது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இயேசு இன்று இறைவார்த்தை வெளியாக ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தென்படுகிறார். பரிசேயர்கள் சிலர் இயேசுவின் மீது நல்லெண்ணமும் அன்பும் கொண்டவர்கள். தங்களுக்கு கிடைத்த தகவலை கொண்டு இயேசுவிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவருக்கு எதிராக தீட்டப்பட்டிருக்கிற சதித்திட்டங்களை அவரிடத்திலே சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டதும் இயேசு பயந்து ஓடிவிடவில்லை, பயப்படவும் இல்லை, துணிவோடு எதிர்க்கிறார். தவறை தவறு என சுட்டிக்காட்டும் வலிமை வல்லமை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் வேண்டும். எதிர்கொள்கிற பிரச்சனையில் வெற்றி தோல்வி பற்றி கவலை இல்லை, இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும், நியாயத்திற்காக நீதிக்காக நிற்க வேண்டும். அதுதான் இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். வாழ்க்கையில் சவால்களை துணிவோடு சந்திக்க இயேசுவின் வாழ்க்கை மிகப்பெரிய பாடம். நமக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை பயணம் சிறந்த உந்து சக்தி. என்ன முடிவெடுக்கலாம் என்று பிரச்சனைகளின் நடுவிலே தவித்துக் கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அவருடைய துணிவு மற்றும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மக்கள் மீது கொண்டுள்ள ஒரு ஆவல் ஆசை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதுவே நமது வாழ்வாக மாற அழைப்பு விடுக்கிறது. இந்த துணிச்சல் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்களே, சொல்வதை செய்கிறான் செய்கிறதை சொல்கிறான் என்ற ஒரு கிரெடிபிலிட்டி நமக்கு வேணும். அதுக்கு அடிப்படையிலான தெளிவும் நமக்கு வேணும். கிரெடிபிலிட்டி வேணும்னா நேர்மையும் வேணும், உண்மையும் பேசணும், வெளிப்படையா பேசணும், ஆள் பார்த்து ஜாதி பார்த்து இடம் பார்த்து பேசக்கூடாது, பொது நலன் வேணும். இது எல்லாம் இருந்தோம்னா அது வரட்டு தைரியமாக மாறிவிடும். நம்முடைய குடும்பங்களிலும் துணிச்சல் தேவைப்படுகிறது, சமூகத்திலும் துணிச்சல் தேவைப்படுகிறது, சமயத்திலும் துணிச்சல் தேவைப்படுகிறது, அரசியலிலும் துணிச்சல் தேவைப்படுகிறது. ஆனால் எதற்காக துணிகிறோம் என்பதும் முக்கியம். ஒருத்தனை கொள்வதற்காக, ஒரு நியாயஸ்தனை நிரபராதியை கொள்வதற்காக துணிவது சரியல்ல. மாறாக இந்த உலகத்தில்
அநியாயம் செய்கின்றவர்களை, அட்டூழியம் செய்கின்றவர்களை, அக்கிரமம் செய்கின்றவர்களை துணிவோடு எதிர்க்கக்கூடிய மனிதர்களாயிருந்தால் கடவுளுக்கு அது பிடிக்கும் என்பது என்னுடைய பார்வை. நல்ல தலைவர்களிடம் இருக்கின்ற பண்புகளில் ஒன்று தங்களின் பணி பற்றிய இலக்கு தெளிவு. தாங்கள் ஆற்ற பணிகள் என்ன என்னென்ன, அவை எவ்வளவு காலத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும், அந்த பணியை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றல்களேவை என்பவற்றை எல்லாம் திறன்மிகு தலைவர்கள் நன்கு தெளிவாக அறிந்திருப்பர். இயேசுவிடம் அத்தகைய தலைமை பண்புகள் நிறைந்திருந்தன என்பதை சிந்திக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி கலந்த வியப்பாகத்தான் இருக்கிறது. இயேசு தன் பணியை பற்றியும் அதில் உள்ள இடையூறுகளை பற்றியும் அறிந்திருந்தார். எனவே அச்சமின்றி துணிவுடன் பணியாற்றினார். அத்துடன் தனக்குள்ள கால குறைவையும் கணக்கிலே கொண்டு விரைந்து செயலாற்றினார். ஓய்வெடுக்கவும் உண்ணவும் கூட நேரமின்றி பல நேரங்களில் அவர் பம்பரமாக சுழன்று பணியாற்றினார் என்பதை நற்செய்தி நூல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வப்போது நிச்சயமாக ஓய்வெடுத்திருக்க கூடும். எனவேதான் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவேறும், இன்றும் நாளை அதற்கடுத்த நாள் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் என்றார் இயேசு. அவரிடமிருந்து இந்த தலைமை பண்பை நாம் கற்றுக்கொள்வோம். விரைந்து செயலாற்றவும், திட்டமிட்டு பணியாற்றவும், குறுகிய காலத்தில் நிறைவான பணிகளை புரியவும், அதற்கான தைரியமும் துணிச்சலும் வெளிப்படைத்தன்மையும் நமக்கு இயேசுவே நமக்கு மாதிரியாக இருக்கட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. பணிகளை திறம்பட ஆற்றிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மிடமிருந்த இலக்கு தெளிவு, அச்சமின்மை, திட்டமிட்டு பணியாற்றல், விரைந்து செயல்படல், பணி நிறைவை அறிந்திருத்தல் போன்ற அனைத்து தலைமை பண்புகளிலும் எங்களது குடும்பங்களும் சமயமும் சமூகமும் அரசியல் வாழ்வும் பொதுநல வாழ்வும் அதிலே நாங்கள் வளரவும் எங்களுக்கு தேவையான தூய ஆவியை தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய்நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம்மிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை தணைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாண்புயறிவர் உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.